Hello friends, welcome to Southern Food for You channel. Please support our channel, subscribe, like, share, bell button, click. Explore the food in you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலானே நம்மளோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீமி டெக்ஸ்சர். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். 10 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 15 இருந்து 20 மினிட்ஸ் நம்ம குக்கிங் டைம் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள்ஸ்பூன் பட்டரும் விட்டுட்டு 1.5 கப்ஸ் நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். இந்த 1.5 கப்ஸுக்கு 2 கப் வந்து டொமேட்டோ சேர்த்துக்கணும். இவ்வளோ தாங்க நம்மளோட மெஷர்மெண்ட். 1.5:2 அப்போ தான் இந்த ப்ரொபோர்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 கப் வந்து டொமேட்டோ இதுவும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள் 2 கப் சேர்த்துட்டேன்னா சின்னதாக பெருசாக இருக்கிறது எதுவும் டசன்ட் மேட்டர். அது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த சைஸ் வேணாலும் ஓகே. இதோட 1/2 இன்ச் இஞ்சி, 1/5 கார்லிக், 5 பல் பூண்டு போட்டுட்டு இதோட 10 கேஷ்யூ. இது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 10-15 கேஷ்யூ. ஹோல் கேஷ்யூவாக இருந்தால் 10 கேஷ்யூஸ் போதும். சிங்கிள் பீஸஸாக இருந்தால் 20 கூட எடுத்துக்கலாம். இதோட நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் வத்தல் பொடி, மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சீனி, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வந்து சுகர். ஸோ இது சேர்த்துட்டு இது 1:2 ப்ரொபோர்ஷன். அப்போ தான் நமக்கு இந்த புளிப்பு உப்பு இனிப்பு எல்லாம் வரும். இது வரைக்கும் நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இன்னுமே கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் குக் ஆகிறதுக்கு 1/2 கப் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு 8 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் 1 ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள் மிக்சியில் போட்டுட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. தண்ணி விட வேண்டாம். இது நம்ம அரைக்கிறப்பே நமக்கு இதோட கன்சிஸ்டன்சி தெரிஞ்சிடும். பாருங்கள் மிக்சியில் போட்டுட்டு இதை நரைச்சோன்னா நல்லா திக் க்ரீமியாக அப்போவே வந்துடும். பாருங்கள் நல்ல க்ரீமியாக வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இன்னுமே பச்சை வாசனை இருக்குங்க. கிட்டத்தட்ட வெங்காய சட்னி மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு அதெல்லாம் போகும். பாருங்கள் இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இன்னொரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நம்ம எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். பட்டர் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் 3 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 லீஃப், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இது எல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் விட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது போட்டு நல்லாவே 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். இது குக் பண்ணால் தான் நம்ம ஆல்ரெடி என்ன தான் வதக்கிட்டு அரைச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் வந்து இருக்கும், அதெல்லாம் போகும். இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். 10 மினிட்ஸ் கழிச்சு அதோட டெக்ஸ்சரே வந்து மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு வந்து சீக்கிரம் பர்ன்ட் ஆகிடும். ஸோ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். பாருங்கள் நம்ம இந்த க்ரீமோட அந்த பேஸ்டோட டெக்ஸ்சரே வந்து மாறிடுச்சு. ஸோ பன்னீர் நம்ம ஆல்ரெடி வந்து குக் ஆனது தான். ஸோ ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மசாலா மட்டும் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கம்மியாக வேண்டாம், நல்லா இருக்காது. ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோன்னே தான் நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா அந்த ஆனியன் ஸ்மெல் எல்லாமே போயிடும். இதோட நம்ம க்ரஷ்டு கஸ்தூரி மேத்தியும் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்து போட போகிறோங்க. அவ்வளோதான். கசூரி மேத்தி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அதே ஃப்ளேவர் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே நமக்கு கிடைக்கும். அங்கே பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நான்கு சும்மா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நான் மட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சதன் ஃபுட் ஃபார் யூ. தேங்க்யூ.